The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே கேள்வி அவங்க கேளுங்க. தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குல்ல, படுதோடி அடைய போது திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த தேர்தல் முடிஞ்ச நீங்களே அந்த கேள்வி அவங்க கேட்பீங்க. ஏன் அப்படிலாம் வாய் விந்தாரம் பேசுனீங்கல்ல, நீங்க எப்ப ஜெயிச்சிட்டீங்கன்னு கேளுங்க. அதிமுக கொடியை ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் அல்ல. நீங்க தொண்டர்களுடைய வேகத்தை பாத்தீங்களா, உணர்வுகளை பாத்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். சரி, நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், அதிமுக இவங்க ரத்தம், அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம், ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பதற்கு கூட்டணியில் தான் இருக்கின்றோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டுகளாக உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடிஜியினுடைய நிர்வாகத்திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டைலை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களை தொண்டர்கள் பூரா எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு தான் தருவார்கள். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரிய வரும். அதுக்கு வந்து இப்ப கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் தான் 2 லட்சத்தில் நிற்போம். கூட்டணி முடிவானது பின்னால் உறுதியாக மதுரையில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களிடம் தான் சொல்லுவோம். நாங்கள் ஏற்கனவே தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடைபெற்று முடிந்த பொதுக்குழுவில் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நாம் இதயபூர்வமாக வழங்கிய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பதவியை அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் இந்த தர்மயுத்தத்தை ஆரம்பித்தோம். 2 வருஷம் மக்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம், தொண்டர்களை சந்திச்சிருக்கோம். தொண்டர்கள் என்னமும் அதுவாக தான் இருக்கு. எனக்கு நேரடியாக நீங்க பாத்துட்டீங்க. வருவாய் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 மாவட்டங்களில் போயிருக்கோம். ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கிறார். அவர் சொல்றதும் பொய்யுங்க. என்னங்க அவர் சொன்னதை வச்சு ஆட்சியா கேக்குறீங்க? பொய்யுங்க, பூரம் பொய்யுங்க. அவர் பேசுறதுதான் பொய்யுங்க. அம்மாவே ஓட்டுற கோடி தானே. 2 கோடி அம்மா இருக்கு. அம்மா இருக்கும்பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் ஓட்டுக்கோயம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா ஒன்றை கெடுப்பதையும் சொன்னாங்க. எங்க 2 கோடி பொய்யுங்க? பாருங்க அண்ணன், நீங்க பாருங்க. ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி குறிப்பு வார படத்தை போட்டு ஃபார்ம் உறுப்பினர் படிவாங்க. பூர வாக்காளர் வச்சு எழுதிக்கலாம். எங்க ஊரெல்லாம் நடிகர் விஜய்
நான் ஜோசியக்காரன் அல்ல. அவர் புதிய கட்சி தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன், அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தல் என்று அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்தே இருக்கிறது. அதுதான் உண்மை. பல கட்சிகள் இப்ப புரட்சித் தலைவர் இப்படி வந்தார், மேல புரட்சித்தலைவர் எப்படி வந்தாங்க, அவங்க மக்களுடைய அபிமானப்பட்ட தலைவர். அதுபோல நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள், அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளில் நின்று வெற்றியடைகிறார் என்பதை பார்த்துதான் சொல்லணும். உறுதியாக அமைக்கப்படும், உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும். வேற என்ன, தேர்தல் பணிகள் முறையாக இப்ப என்ன சொன்னேன் நான், கழகத்தில் அமைப்பில் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், மீட்புக் குழுடைய கட்டமைப்பு. அதற்காக 88 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் அவர்கள் கீழே இருக்கின்ற கழக அமைப்பு ரீதியாக கழகத்தில் என்னென்ன பதவி அந்த பதவியெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய சொல்லியிருக்கோம். ஒரு 60% பட்டியல் எங்களை சொல்லியிருக்கிறார்கள், பத்திரிகைகளாக வந்திருக்கிறது. 40% பாக்கி இருக்கு, அதை இப்போ 20 நாள் கொடுத்துருவாங்க, பிப்ரவரிக்கு கொடுத்துருவாங்க, அதோட பூத்து கமிட்டி லிஸ்டையும் கொடுத்துருவாங்க. அப்ப முழு வீச்சில் தேர்தலை எதிர்நோக்குகின்ற சக்தி எங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றதுக்கு முன்னால எல்லாம் பொய்யின் முத்த வடிவம், பொய்யின் கூத்து கமிட்டி நீ போட்டு வந்தவர் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. ஆமா, பிரிந்திருந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தா பவர் கொடுத்தனா உலகத்திலேயே வந்து கழக துணையோட கருத்து வரல, பிரிஞ்சிருக்கு. ஒன்னு சேரன்னு சொல்லுவாங்க தொண்டர்கள், ஒன்னு சேர்ந்துருக்கோம். ஆனா ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு உலகத்திலேயே யாரு சொல்லுங்க? உலகத்திலேயே வந்து பிரிந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது, ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. சொன்னார, அதாவது தொண்டர்கள் விருப்பம் சேரணும்னு, எடப்பாடிங்கிற தனி மனிதனுடைய விருப்பம் சேரப்படாது, அவரை ஒதுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேரும்னு சொல்லிட்டாரு. தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதின் பிறகுதான் எங்களிடம் இருந்த எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்தோம். ஆனா ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளில் இருந்து ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி 1% ஒத்துழைப்பு தரவே இல்லை. நான் சொன்னேன், நீங்களும் நானும் தலைவர் இல்லை, அம்மா இல்லை, நம்ம ரெண்டு நான் வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளை மக்களும் கட்சிகள் நம்புறதுக்கு வழிகாட்டு குழு, கட்சியில் இருக்கின்ற ஒரு 11 உறுப்பினர்கள் முதுமை, நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அம்மாவுக்கு வந்து போடுவோம், அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் கைது போட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன், கேட்கல. இல்ல ஏங்க, ஒரு மாநாடு நடத்தினாங்க, ஒழுங்கா புளியோதரை அவங்களால போட முடிஞ்சா போங்க. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Bodhisali. Bodhisali and Rafael. Shirts and trousers. புதிய தலைமுறை சேனல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.